सद्गुरु साईनाथ महाराज की जय। साई பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷிரடி சாயி சகஸ்ர நாமாவளி 7வது நாமாவளி. அகிலாண்ட ஈச ரூபோ அபிபிண்டே பிண்டே பிரதிஷ்டிதாய நமக. பிரபஞ்ச நாயகனாயினும் ஒவ்வொரு பிண்டத்திலும் நிலைத்திருப்பவருக்கு நமஸ்காரம். இந்த நாமாவளியை மாணிக்கவாசர் அருளிய திருவாசகத்தின் ஒரு செய்யுளோடு ஒப்பு நோக்கலாம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என கூறுகிறார் மாணிக்க வாசகர். 8வது நாமாவளி. அக்ரண்யே நமக. முதல்வனுக்கு நமஸ்காரம். இந்த நாமம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமாவளியிலும் உண்டு. 218வது நாமம். அக்ரண்யே நமக என்னும் அந்த நாமத்திற்கு மோட்சத்தை நாடுபவர்களை உயர் பதவிக்கு அழைத்துச் செல்பவர் என்று பொருள் கூறப்பட்டிருக்கிறது. இது ஸ்ரீ சங்கர பகவத் பாவதரின் பாஷ்யத்தை ஒட்டிய பொருளாகும். 9வது நாமம். அர்க்கிய பூம்னே நமக. பூரணத்தின் முழுமையின் சிகரமாகியவருக்கு நமஸ்காரம். யோக சாதனையில் 12 உயிர்வாழ் நிலைகளை கடந்து 13வது நிலையை அடைவது பூரணத்துவம் என்று புத்தமத கோட்பாடுகள் பேசுகின்றன. 10வது நாமம். அகணித குணாய நமக. கணக்கற்ற குணங்கள் உடையவருக்கு நமஸ்காரம். 11வது நாமம். அக ஓக சந்நிவர்த்தினே நமக. மாபெரும் சமுத்திர அளவிலான பாவங்களையும் தாபங்களையும் நீக்கிவிடுபவருக்கு நமஸ்காரம். இதை மகாகவி பாரதியாரின் யோக சக்தி வரங்கேட்டல் என்ற பாடலோடு ஒப்பு நோக்கலாம். நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றனுக்கு தருவாய் என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூலாதளித்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என பாடுகிறார் மகாகவி. 12வது நாமம். அசிந்திய மகிம்னே நமக. சிந்திக்க இயலாத அருட்பாக்கியம் உடையவருக்கு நமஸ்காரம். திருக்குறானிலிருந்து ஒரு வசனத்தை ஒப்பு நோக்கலாம். பெரும் அருட்பாக்கியங்கள் கொண்டதாக இருக்கிறது மாட்சிமையும் கண்ணியமும் மிக்க உம் இறைவனின் திருப்பெயர். 13வது நாமம். அசலாய நமக. சலனமில்லாதவருக்கு நமஸ்காரம். நிர்குண பிரம்மமான அசைவில்லாதது என்றும் பொருள் கொள்ளக்கூடிய நிர்குண பிரம்மமான சாயிக்கு நமஸ்காரம். 14வது நாமம். அச்சுதாய நமக. பக்தர்களின் உள்ளத்திலிருந்து நழுவாதவருக்கு நமஸ்காரம். இந்த நாமம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ர நாமாவளியிலும் உண்டு. தம் பதத்திலிருந்து நழுவாதவர் பக்தர்களை நழுவ விடாதவர் என்றும் பொருள் கொள்ளலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாமங்களில் இது முதன்மையானது. எப்படி என்று பார்ப்போமா? தினமும் 3 முறை செய்ய வேண்டிய சூரியோபாசனை உட்பட எல்லா வைதீக சடங்குகளிலும் சுக்லாம்பரதரம் கொட்டுவதற்கு முன்பாகவே செய்ய வேண்டிய சடங்கு ஆசமனம். சுண்டு விரலையும் கட்டை விரலையும் விட்டுவிட்டு மற்ற விரல்களை சற்று வளைத்தால் உள்ளங்கையில் ஏற்படும் குழியில் சிறிது சிறிதாக தீர்த்தத்தை ஏந்தி 3 முறை மந்திரங்கள் சொல்லிச் சொல்லி உட்கொள்ள வேண்டும். ஓம் அச்சுதாய நமக என்பது முதல் மந்திரம். ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக என்பவையே முறையே 2வது 3வது மந்திரங்கள். இந்து மத சடங்குகளில்
ஓம் அச்சுதாய நமக என்னும் மந்திரத்தை எவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். புராண ரீதியாக பார்த்தால் அணுக்கத் தொண்டர்களையே வழிதவறி நழுவ அனுமதித்திருக்கிறாரே, அவரை எப்படி பக்தர்களை நழுவ விடாதவர் என்று ஏற்றுக்கொள்வது? இது ஒரு நியாயமான சந்தேகம். இதற்கு விடை இறைவனின் மரக்கருணை தத்துவம். அறக்கருணை தோல்வியடைவது போல் காணப்படும் போது மரக்கருணை தோன்றும். ஹிரண்யாச்சன், ஹிரண்யகசிபு, சிசுபாலன், தந்தவக்கிரன், இராவணன், கும்பகர்ணன் ஆகியோரை மரக்கருணையால் அழித்து தனது பதத்திற்கு மீண்டும் இழுத்து கொண்டான் அச்சுதன். ஏன் அவர்களை வழிதவறி நழுவ விட்டுவிட்டு மரக்கருணையை கையாள வேண்டும்? காரணம் கேட்க முடியாது. இறைவனின் லீலைக்கு லீலைதான் காரணம். சரித்திர ரீதியாக பார்த்தால் சாயி பக்தர்களில் சிலர் வழிதவறி இருக்கிறார்கள். அவர்களை கடைசி நிமிடத்தில் தடுத்தார்கொண்டார் சாயி. உபாசினி சாஸ்திரி போன்றவர்கள் இன்னும் சிலர் இருந்திருக்கலாம். சரித்திரத்தில் இடம்பெறாது போயிருக்கலாம். சாயி காட்டிய மார்க்கத்திலிருந்து வழி தவறியவர்கள் சிலரை நாமே வாழ்க்கை பாதையில் சந்தித்திருக்கிறோம். இத்தகையோரின் தோல்விக்கு கர்ம வினையை காரணம் காட்டி தப்பித்து கொள்வது மனித இயல்பு. உற்று பார்த்தால் பரிபூர்ண சரணாகதி இல்லாதது தெரியும். அது இருந்திருந்தால் கர்மவினை தூள் தூளாக போயிருக்கும் என்றோ? அச்சுத என்பது ஒரு சமஸ்கிருத சொல். இது தமிழில் அச்சுத என திரிந்திருக்கிறது. பொருள் வேறுபாடு எதுவும் இல்லை. 15வது நாமாவளி. அஜாய நமக. பிறப்பில்லாதவருக்கு நமஸ்காரம். எவன் ஆதியில்லாதவனும் பிறப்பில்லாதவனும் உலகுக்கெல்லாம் இறைவனுமாகிய என்னை அறிகிறானோ அவன் மனிதர்களுள் மதிமயக்கம் நீங்கியவன், எல்லா பாவங்களினின்றும் விடுபடுகிறான். பகவத்கீதையின் இந்த வாசகம் அஜாய நமக என்ற நாமாவளியை ஒப்பு நோக்குகிறது. 16வது நாமாவளி. அஜாத சத்ரவே நமக. எவருக்கு எதிரியென்று ஒருவர் தோன்றுவதில்லையோ அவருக்கு நமஸ்காரம். எதிரியே இல்லாதவர் என்று பொருள். சமஸ்கிருத பாஷையில் இம்மாதிரியான சொல்லாட்சி நிறைய உண்டு. ஒவ்வொரு மொழிக்கும் சில சிறப்பியல்கள் உண்டு அல்லவா? 17வது நாமாவளி. அஜ்ஞான திமிர அந்தானாம் சஷீஹு உண்மீலன சமாய நமக. அஞ்ஞான இருளில் மூழ்கிய குருடர்களின் கண்களை திறந்துவிடும் திறமை உடையவருக்கு நமஸ்காரம். உண்மீலன என்பது ஆங்கிலத்தில் தி ஆக்ட் ஆஃப் ஓப்பனிங் த ஐஸ். சம என்றால் கேப்பபிலிட்டி. கல்லெறிய பாசி கலைந்து நன்னீர் காணும் நல்லோர் சொல் உணரின் ஞானம் வந்து தோன்றும் பராபரமே என கூறுகிறார் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள். 18வது நாமாவளி. அஜன்ம ஸ்திதி நாசாய நமக. பிறப்பு வாழ்வு இறப்பு இல்லாதவருக்கு நமஸ்காரம். அடியேனுக்கும் மறுபிறவி இல்லாமல் செய்துவிடும் ஐயனே என்று வேண்டுவதே இந்த நாமத்தின் உட்பொருள். உன்னை நினைத்து உன் நிறைவின் உள்ளே உலாவும் என்னை அன்னை வயிற்று இன்னும் அடைக்காதே பராபரமே என்கிறார் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள். 19வது நாமம். அனிமாதி விபூஷிதாய நமக. அனிமா முதலிய சித்திகளால் அலங்கரிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம். யோகம் பயில்பவர்கள் பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்தால் பெறக்கூடிய சித்திகள் 8. அவையாவன: அனிமா சிறியனவற்றுள் எல்லாம் மிகச்சிறிய உயிராக தன்னை செய்து கொள்ளுதல். மகிமா வடிவத்தில் தன்னை மலை போன்று பெரியவனாக்கிக் கொள்ளும் திறமை. லஹிமா எடை என்பது சிறிதேனும் இல்லாதவனாக தன்னை செய்து கொள்ளுதல். பிராப்தி எல்லா பிராணிகளின் இந்திரியங்களுடன் கூடி நிற்கும் திறமை. பிராகாமியம் கேட்கப்படும் உலகிலும் பார்க்கப்படும் உலகிலும் மறைந்துள்ள விஷயங்களை அறியும் சக்தி. ஈசித்வம் மாயையை ஏவும் திறமை. வசித்வம்
குணங்களின் வசமாகாமல் அவற்றை தன்வசமாக்கி குணங்களில் பற்றற்றிருத்தல். காமவசாயதா, விரும்பியதை அடையும் திறன். அஷ்டமகா சித்திகளை பற்றிய இந்த விவரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தில் 4 மற்றும் 5வது ஸ்லோகங்களில் காணப்படுகிறது. 6, 7 மற்றும் 8வது ஸ்லோகங்கள் குணங்களை காரணமாக கொண்ட மேலும் பல சித்திகளை பற்றி விவரிக்கின்றன. அவையாவன: தேகத்தில் பசி தாகம் இல்லாமல் இருப்பது, தூரத்தில் நிகழ்வதை பார்ப்பது கேட்பது, மனதின் வேகத்தில் செல்லுதல், விரும்பிய வடிவத்தை எடுத்துக்கொள்ளுதல், பிறர் தேகத்தில் புகுதல், விரும்பிய போது மரணமடைதல், தேவர்கள் கூடி விளையாடுவதை உடனிருந்து பார்த்தல், எண்ணியதை எண்ணியவாறு எய்துதல், தடைபடாமல் செல்லும் கட்டளை, 3 காலங்களையும் அறியும் திறமை, குளிர் மற்றும் வெப்பம் ஆகிய இரட்டைகளை ஜெயித்தல், பிறர் மனம் முதலியவற்றை அறிதல், அக்னி, சூரியன், ஜலம், விஷம் முதலியவற்றை கட்டுதல், பிறரால் ஜெயிக்கப்படாமை. இத்தனை சித்திகளையும் பட்டியலிட்டு விரிவாகவே விளம்பிய பின் இவை உத்தேசமாக கூறப்பட்டன என்கின்றான் அந்த மாயக்கண்ணன். 20வது நாமம். அதி உன்னத துணி ஜுவாலாம் ஆக்ஞயா ஏவ நிவர்த்தகாய நமக. திகுதிகுவென்று உக்கரமாக எரிந்த துணியின் தீயை ஆணையிட்டே தனித்தவருக்கு நமஸ்காரம். பாபா, துணி என்றழைக்கப்படும் புனித நெருப்பு குண்டம் ஒன்றை எப்பொழுதும் அணையாதவாறு வளர்த்து வந்தார். அவர் மூட்டிய துணி இன்றும் அணையாமல் துவாரகமாயி மசூதியில் எரிந்து கொண்டிருக்கிறது. சில சமயங்களில் அது அதிகமாக எரியும் போது பாபா வாயால் அதட்டியோ, சட்கா எனும் குட்டையான கைத்தடியால் தரையில் தட்டியோ தீயை தணியச் செய்வாராம். ஜலதோஷம் பிடிக்காமல் இருப்பதற்காக சில நாட்களில் துணியில் ஒரு கட்டையை போட்டுவிட்டு மறுமுனையை பிடித்து கொண்டு குளிர்காய்வாராம். இந்த துணியின் சாம்பல் பாபாவின் கைப்பட்டவுடன் உதியாக மாறி பக்தர்களின் வியாதிகளையும் துன்பங்களையும் எரித்தது. எரிந்து போன பொருள் அமானுஷ்யமான எரிக்கும் சக்தியை பெற்ற விந்தையன்றோ அது? பாபாவுக்கு இயற்கை சக்திகளின் மீதிருந்த ஆடுமை ஸ்ரீமத் சாயி ராமாயணத்தின் 11வது அத்தியாயத்தில் மிக அருமையாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது. வாசியுங்கள். தொடர்ந்து அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். Bye.